நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டூ கேபி நம்பர் ஒன் சின்ன சிந்தில். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரா பார்ட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எபி வெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ரிவார்டையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோப்ரா பார்ட்டியில் கொண்டு வந்துட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஆசையாக இருந்த நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பார்த்தீங்கன்னா அந்த ஒரு க்ளோவில் வந்திருக்கு. அந்த க்ளோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துருக்கோம். எவ்வளோ டைமண்ட் ப்ரோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இப்போ 600 டைமண்ட் இருக்குது. 600 டைமண்ட்லேயே எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிஎஸ் ப்ரோக்கு அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 1500 டைமண்ட் தான் போச்சு. நம்மளுக்கு அவ்வளோ டைமண்ட்லாம் போகவே இல்லை, ரொம்ப குறைய டைமண்டில் தான் எடுத்துருக்கோம். 1500 எங்கே இருக்குது, அடுத்து கடைசியில் நம்ம எவ்வளோ டைமண்டில் எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு வந்து கண்டிப்பாக பாருங்கள். நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும், ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா மூணில் ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 49 ஸ்பின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேன், எனக்கு இதில் மூணு பேன் கிடச்சிது தொடர்ச்சியாக. பார்த்தீங்கன்னா மூணு பேன் இப்போ பாருங்கள், இன்னொரு பேனும் கிடைக்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா சாரி இப்போ வந்து ஸ்கேட் போர்டு தான் கிடச்சிது தொடர்ச்சியாக. பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பின் பண்ணிகிட்டே இருந்தேன், எனக்கு ஒரு லூட் பாக்ஸு இப்போ தான் பார்த்தீங்கன்னா பேன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், பார்த்தீங்கன்னா எனக்கு மூணு பேனு, ஒரு லூட் பாக்ஸு, ஒரு ஸ்கேட் போர்டு கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இத்து போன பேக்கு என்கிட்ட பார்த்தீங்கன்னா அடுத்து நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டைமண்டில் 54 டைமண்ட் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 550 டைமண்ட் செலவழிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த க்ளோவால் மட்டும்தான், க்ளோவால் அந்த பேராஷூட் மட்டும் தான் பாக்கி இருக்குது. பேராஷூட் கூட நம்மளுக்கு வேண்டாம், க்ளோவால் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க கால் லெவலுன்னு கேட்கண்டா டே கருணா மாப்பிள்ள அப்படி தட்டி விட்றான். அந்த க்ளோவால் தானடா அவங்க கண்ணு முன்னாடி கண்ணை பறிக்கிட்டு அந்த க்ளோவால் வேறு லெவலில் இருக்கும். இந்த க்ளோவால் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரு, எம்னா கொலாபரேஷனில் வருது, திருப்பி வந்து உங்களுக்கு வரவே வராது. மித்த க்ளோவால்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி வரும், ஆனால் இது கொலாபரேஷனில் வர்றதுனால வேணும்னா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த க்ளோவால் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே வளைஞ்சிருக்கும், இது பார்த்திங்கன்னா அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எனிமி இதெல்லாம் பார்த்தோன்னா திருச்சி ஓடிடுவோம். பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லூட் பாக்ஸு, எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஃபோர்டு பார்க்க சூப்பராக இருக்குது, அதனை எக்யூப் பண்ணி வச்சுக்கிடுவேன். அடுத்து பார்த்திங்கன்னா மூணு பேனு, ஆனால் அந்த மூணு பேனோட எனக்கு வாசியில் கொடுத்த பேனே பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. மூணு பேன் எதுக்கு தான் கொடுத்தாங்கலாம் தெரில, என்ன பேன்லாம் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இதில் இந்த பேனு, இந்த பேனு, அடுத்து அந்த சோப்பு கலர் பேன், இந்த மூணு பேன் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு லெவல்லையும் சொல்லலாம், மூணு பேனு வேறு லெவல்ப்பா. இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த அது பேர் எடுத்துப்போ அந்த ஆசை நம்மளுக்கு இன்னும் முடியலை. அந்த ஒரு க்ளூவால் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருவோம், கண்டிப்பாக வந்து எடுத்துடலாம். இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 35 டைமண்ட் இருக்குது. நம்ம எவ்வளோ டைமண்ட் செலவழிக்கோம் பார்த்திங்கன்னா 55க்கு போகிற மாதிரி இருக்கும். 550 டைமண்ட் தான் செலவழிச்சிருக்கோம். ஆனால் டிஜிஎஸ் ப்ரோ பார்த்தீங்கன்னா 1500 டைமண்ட் வேறு போய் தான் எடுத்தார். ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த ரிவார்டுமே, அந்த பேக் மட்டும் தான் வந்தது. மித்தபடி எல்லாமே ஒர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு. அந்த பேக் மட்டும் தான் நம்மளுக்கு வந்ததுலேயே மொக்கையானது, மித்தபடி எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. நம்ம திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்னும் எத்தனை. இதில் பார்த்திங்கன்னா இன்னும் 5 ஸ்பின் வேணும்னு இன்னும் 4 ஸ்பின் வேணும்னு கேட்டிருக்கேன். ஆனால் நம்மளுக்கு வேறு லெவலில் கரீனா ஒன்று பண்ணியிருப்பாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போய் டாப்அப் பண்ணிவிட்டு வந்துடுறேன். டாப்அப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த க்ளூவால் கண்டிப்பாக எடுத்துருப்பேன். எனக்காக இல்லைனாலும் உங்களுக்கு சந்தோஷமாக ஆகணும்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எடுத்துடுறேன். பார்த்திங்கன்னா 35 டைமண்ட் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாப்அப் பண்ணதுக்கு கொடுத்துருக்கோம், ஒன்றே வந்துடும், நம்மளுக்கு கவலைப்படாதீங்க யாரும். இந்த ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 டைமண்ட், 600 இல்லைனா 700 இந்த டைமண்ட்குள்ளே கிடச்சிட்டு அவருக்கு பார்த்திங்கன்னா 1500 டைமண்ட் வேறு போச்சு. நம்மளுக்கு வேறு லெவல் லக்னே சொல்லலாம். இந்த இதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஃப்ரீ ஸ்பின்லலாம் பார்த்திங்கன்னா போய அமௌண்ட்லாம் கிடச்சிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள்லாம் என்ன பார்த்திங்கன்னா டைமண்ட் கிடச்சிட்டு ஒன்னே பார்த்திங்கன்னா உள்ளே போய் ஸ்பின் பண்ணுதோம். மூணு ஸ்பின் பண்ணுற அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ டைமண்ட்ஸ் இருக்குது. மொதல் ஸ்பின்னை தட்டி விட்டுடலாம், பேராஷூட் தான் கொடுப்போம். வேறு லெவலு ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த கோப்ரா ஸ்ட்ரைக் அந்த கோப்ராங்கிற பேரே வாயில் வர மாட்டுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிடுவோம். தம்ப்னெயில் காணும் கோப்ரா ஸ்ட்ரைக் க்ளூவால் பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க. இனிமேல் இந்த ஈவெண்ட்டே வேண்டாம், இது அப்படியே பார்த்திங்கன்னா மூடிட்டு நம்ம தூர பேர்லாம் ஏன்னு பார்த்திங்கன்னா இதை பார்த்து ஃபஸ்ட்டு எக்யூப் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா 700 டைமண்ட்ஸ் தான் ஆச்சு, உங்களுக்கு பார்த்திங்கன்னா குறைய டைமண்ட் தான் ஆகும். எனக்கே பார்த்திங்கன்னா 700 டைமண்ட்ஸ்லாம் ஆச்சுன்னா உங்களுக்குலாம் குறைய தான் ஆகும். பார்த்திங்கன்னா லெஜெண்ட்ரி வேறு லெவலில், இது பார்த்திங்கன்னா கொலாபரேஷனில் வருது, அதனால் லெஜெண்ட்ரியாக தான் இருக்கும். இனி பார்த்திங்கன்னா அந்த க்ளூவால் நீங்கள் பார்க்க முடியாது, போட்டாமலாம் இனிமேலாம் தெரிச்சிருவோம். அந்த க்ளூவால் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது, பயம்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதேமாரி நிறைய கண்டென்ட் நம்ம சேனலில் வரும், அதையும் பார்த்திங்கன்னா பார்த்து சந்தோஷப்படுங்க. ஓகேங்களா, பாய். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.